உடன்படிக்கை. உடன்படிக்கையினுடைய சீரியஸ் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். உடன்படிக்கையிலே நாம் பார்த்தோம், செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும் உடன்படிக்கையை செய்வதற்கு முன்பாக. அல்லது அடுத்தபடியாக உடன்படிக்கையிலே ரெண்டு அல்லது மூன்று சாட்சிகள் உடன்படிக்கைக்கு கட்டாயம் இருக்க வேண்டும் என்கிறதை நாம் தியானித்தோம். இத்தனை பேருக்கு ரெண்டு அல்லது மூன்று சாட்சிகள் என்கிறதான அந்த விஷயம் ஆசீர்வாதமாக இருந்தது. ஃபைனலாக ரெண்டு அல்லது மூன்று சாட்சிகளில் யாரை கொண்டு வந்து முடித்தேன் நான்? கணவன் மனைவியில் கொண்டு வந்து முடித்தேன் நான். உங்கள் ரெண்டு பேரையும் ஆண்டவர் நினைச்சிருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக, அவருடைய உடன்படிக்கைக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு உடன்படிக்கையில் நாம் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த ரோப்ஸ் ஆர் ட்ரெஸ், உடையை மாற்றிக்கொள்ளுவது. இன்றைக்கு நான் உடையை மாற்றிக்கொள்ளுவது என்கிறதான விஷயத்திற்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு நபரை நான் உதாரணம் காண்பித்து, இன்றைக்கு உடையை மாற்றிக்கொள்ளுகிறது என்கிறதான இந்த விஷயத்தை அடுத்த வாரம் பேசப்போகிறேன். இந்த வாரம் அந்த நபர் எப்படி இயேசு கிறிஸ்துவ கடையாளம் என்பதை சொல்லப்போகிறேன். என நான் பேசுகிற இந்த உடன்படிக்கையினுடைய விஷயத்திற்கு யாராவது ஒரு நபரை அடையாளம் காண்பித்தேன் என்று சொன்னால், அவர் சரியான நபர்தானா, அதை நான் ஏற்றுக்கொள்ளலாமா என்கிறதான ஆயிரம் கேள்விகள் உங்களுக்கு எழ வேண்டும். நான் சொல்லுகிறேன் என்பதனாலேயே நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கேள்வி கேட்டாலோ நீங்கள் கேள்வி கேட்காவிட்டாலோ அதை பற்றி நான் கவலைப்படப் போவதில்லை. நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள் என்கிறதான எண்ணத்தோடு கூட தான் நான் செய்தி ஆயத்தம் செய்து வந்திருக்கிறேன். இன்றைக்கு நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொன்னால், யோனத்தானை பற்றி பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 18:1 வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 18:1 அவன் சவுலோட பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவைப் போல சிநேகித்தினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யாரும் ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணுகிறார்கள், தாவீதும் யோனத்தானும் உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறார்கள். பைபிளில் எந்த விஷயங்களுமே வீணாக கொடுக்கப்பட கிடையாது. இதில் இருக்கிற பேக்ரவுண்டை நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். அதற்கு பிறகு நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு பண்ணின உடன்படிக்கையில் என்ன நடந்தது என்பதை நாம் அடுத்த வாரம் தியானிக்க போகிறோம். ஏன்னா இதே வாரத்தில் எல்லாத்தையும் தியானிச்சோம் சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ வில் கண்டினியூ திஸ் நெக்ஸ்ட் வீக். டைமும் பத்தாது. நாம் இதை தியானித்து இதிலே நாம் ஆண்டவரை நாம் புரிந்து கொண்டு அடுத்த வாரம் நாம் இயேசுவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். யோனத்தான், அவர் இயேசுவுக்கு ஒரு டைப் என்று சொல்லுவது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஜோனத்தான் வந்து இயேசுனுடைய ஒரு டைப்பாலஜி. யாருக்கும் தெரியுமா? இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. நீங்கள் யாருமே கேட்டது கிடையாது. ஆகினால இந்த டைப்பாலஜி பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. ஜோனத்தான் as a type of Jesus. Are you ready for the sermon? நெக்ஸ்ட் 1 hour. ஓகே, ஏதாவது ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும், இல்லைனா வெளியே எந்திரிச்சு போயிடுறேன்னு சொல்லணும், ஏதாவது ஒன்று சொன்னால் தானே நன்றாக இருக்கும். ஓகே, யோனத்தான் என்பதனுடைய பெயரினுடைய அர்த்தம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. யகோவா நட்டான். நட்டான். நீங்கள் வந்து யகோவா நட்டான்னு சொல்லிடக்கூடாது. யகோவான்னு அவர் என்ன செடி நட்டாரா? நட்டான் என்று சொன்னால் கிஃப்ட்டுன்னு அர்த்தம். கிஃப்ட் நட்டான். நத்தானியேல், நத்தானியல், கிஃப்ட் ஆஃப் காட். காட் இஸ் மை கிஃப்ட். யாவே நட்டான். சொல்லுங்கள், யகோவா நட்டான். நட்டான். சாராக்கு சிரிப்பை தாங்க முடியல. யாவே கிஃப்ட், யெகோவாவினுடைய ஈவு. இப்ப சொல்லுங்க,
தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். யகோனத்தான் என்பதனுடைய பெயர் என்னவென்று சொன்னார். பெயருடைய பொருள் என்னவென்றால் தேவனுடைய ஈவு, யகோவாவின் ஈவு. இப்ப உங்களுக்கு புரியுதா? யகோவாவினுடைய ஈவு இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு டைப்பாலஜி யோனத்தான். ஆம் ஐ ரைட்? பேர் ஓகேவா? யகோனத்தான், ஜோனத்தன், யோனத்தான், அதான் அவருடைய பெயர். இப்பொழுது என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்தான். யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். 18 அதிகாரம் முதல் வசனத்தில் என்ன வார்த்தை வருகிறது சேர்ந்து சொல்லுவோம். யோனத்தான் சொல்லுங்க ஐயா, அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். திரும்ப சொல்லுங்க, சிநேகித்தான். எத்தனை முறை வருகிறது? இரண்டு முறை. என்ன அர்த்தம்? ரெண்டு அல்லது மூன்று சாட்சி, ரெண்டு அல்லது மூன்று சாட்சி, காரியம் உறுதிப்படும். இப்பொழுது என்ன நடந்தது? அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யாரும் யாரும் உடன்படிக்கை பண்ணது? யோனத்தானும் தாவீதும் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு மாதிரியாக யோனத்தான் இருந்தான் என்பதை நாம் விளக்கப் போகிறோம், நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ளப் போகிறோம். முதலாவது என்ன நடந்தது என்பதை நாம் வாசிக்க கேட்கலாம். 18 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 4 வசனம் வரை வாசிக்க வேண்டும். இப்பொழுது 4 வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். இப்ப என்ன நடந்தது என்று சொல்லி கேட்டால், அவனுடைய ராஜ்ய பாரத்தை இவனுக்கு விட்டு கொடுத்தார். யார் ராஜாவாயிருக்க வேண்டும்? யோனத்தான் ராஜாவாயிருக்க வேண்டும். அவருடைய ராஜ்ய பாரம் யாருக்கு விட்டு கொடுத்தான்? தாவீதுக்கு விட்டு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீது ராஜாவாவதற்காக விட்டு கொடுத்தது யாரு? யோனத்தான். அவர் இருக்க வேண்டிய பொசிஷன்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டிய பொசிஷனை அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் விட்டு கொடுத்தவர் இயேசு. 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 9 வசனத்தை கேட்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், அவர் இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு, நீங்கள் ஆண்டவர் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவனாகும்படிக்கு, உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. என்னுடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் தரித்திரரானார், நான் ஐஸ்வர்யவனாவதற்காக. தாவீதினுடைய நிலைமை என்ன? ஈசாயினுடைய மகன், ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு தரித்திரமான நிலைமையில் இருந்தவன். அவன் என்ன பொசிஷன் இருந்தது? என்ன அடையாளம் இருந்தது? என்ன காரியம் மேன்மை தாவீதின் இடத்தில் இருந்தது? சொல்லும் அளவிற்கு என்ன இருந்தது? எதுவுமே இல்லை. தாவீது ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவன். இன்ஃபேக்ட் சாமுவேலும் அவனை அடையாளம் காணவில்லை, அவனுடைய தாயும் தகப்பனும் கூட அவனை அடையாளம் காணவில்லை. கூட்டிட்டு வா என்று சொல்லும் பொழுது ஒவ்வொருவனாக கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். தாவீதையே மறந்து விட்டார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை இல்லை இல்லை, சாமுவேலுக்கு சொல்லுகிறார், இவனுடைய முகத்தோட்டத்தை பார்க்காதே, இவனுடைய ஆஜானுபாகமான தோட்டத்தை பார்க்காதே, எதையுமே பார்க்காதே. ஒவ்வொருத்தரா என்ன நிலைமையில் இருந்தேன் என்பதை சங்கீதக்காரன் விளக்கும் பொழுது எப்படி தெரியுமா விளக்குகிறார்? என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார்.
தாவீதனுடைய நிலைமை என்ன? அண்ணன் தம்பிகளை விட்டுருங்க, சாமுவேலை விட்டுருங்க, எல்லாரையும் விட்டுருங்க, அம்மா அப்பாவுமா? தகப்பனும் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். எப்படிப்பட்ட சிறுமை, எப்படிப்பட்ட நிந்தனை, எப்படிப்பட்ட அடையாளம் தெரியாத ஒரு நபருக்கு யோனத்தான் கொடுத்தான் பாருங்க, ஒரு பொசிஷன், ராஜ்யபாரம் என்கிறதான ஒரு பொசிஷன். இந்த யோனத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடையாளமாய் இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கக்கூடாத ஒரு பொசிஷனை கொடுத்தது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இப்ப சொல்லுங்க, நீங்க எத்தனை பேர் நீங்கள் உங்களை இதுவரைக்கும் உதாசீனப்படுத்தியிருக்க, என்னை உதாசீனப்படுத்தியிருக்காங்க, கைது காண்பிக்க பார்க்கலாம். நிறைய பேர் என்னை உதாசீனப்படுத்தி இருக்கிறார்கள், நான் என்னை வெட்கப்படுத்தி இருக்கிறார்கள், என்னை அவமானப்படு, கை தூக்காமீங்க, அப்போ தான் எனக்கு தெரியும். இல்லாட்டி நீங்கள் வந்து உங்களை யாருமே அவமானப்படுத்தலைங்கிற மாதிரி எனக்கு தெரியும். என்னை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள், என்னை கேவலப்படுத்தி இருக்கிறார்கள், நீங்கள் கை தூக்கி இருக்கிறீங்கல்ல. உங்களை பொசிஷன் ஆண்டவர் என்னையுமே கொண்டு வருகிறார். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ஒரு பிதாவே ஆவியானவரே, பல்கரு செய்கின்றோ ஆவியானவரே, பல்கரு செய்கின்றோ. கர்த்தரே நம்பி வாழ்ந்தவன் நான், கர்த்தரை நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பவன் நான். அவருடைய பொசிஷன் எனக்கு கொடுத்தார், யோனத்தானே நீ ராஜ்யபாரத்திற்கு தகுதியானவன், நீ ராஜாவாக வேண்டியவன். ஆனால் எவ்வளவு ஆத்மார்த்தமாய் நீ நேசித்த தாவீத, உங்களுக்கு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நேசத்தில் ஒரு பழுது இருந்தது, அதுல பொய் இருந்தது, உங்களால் சொல்ல முடியுமா? ஆண்டவராய் இயேசுவினுடைய அன்பிலே அவர் தன்னுடைய ஆத்துமாவை போல, தன்னுடைய சொந்த சிநேகிதனை போல உங்களை நேசித்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த யோனத்தானும் தாவீதை சொந்த சிநேகிதனை போல நேசித்தவர், ஆத்துமாவையோ போல நேசித்தவர், ராஜ்யபாரத்தை விட்டுக் கொடுத்தவர் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக 1 சாமுவேல் 20:30-33 வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 20:30-33 வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபமூண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவனின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனா? ஃப்ரேஸ் பாருங்க, ஈசாயின் மகன் பாம, இதுவே தெரியுதா கேவலமான வார்த்தை என்று சொல்லி? அவன் பேரை கூட சொல்ல, அவங்க அப்பாவே கேவலமான நபர். ஈசாயின் மகனை நீ ஃப்ரெண்டா வச்சிருக்கிற, நீ யூ ஹாவ் அ ஃப்ரெண்ட் ஹூஸ் ஃபாதர் நேம் இஸ் ஜெஸ்ஸி. நோ, 31 வசனம், ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போது அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். நன்றாய் கவனியுங்கள், ஒரு ராஜாவினுடைய கட்டளை, ஒரு ராஜாவினுடைய எண்ணம், ஒரு ராஜாவினுடைய சிந்தனை, அவன் சாக வேண்டும் என்பது. சவுல், நீ ஒரு சத்ரு, நீ ஒரு சத்ரு, சத்ருவாகிய நீ என்ன நினைத்தாய்? தாவீதை சாக வேண்டும் என்று நினைத்தாய். தாவீதை கர்த்தர் எதற்காக தெரிந்தெடுக்கிறார் என்று சொன்னால், ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து துளி இருக்கிற ஒரு துளிராக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக தெரிந்தெடுக்கிற ஒரு நபரை சத்ருவாகி நீ சாக வேண்டும் என்று சொல்லியல அவன் நினைத்தாய். என்னை குறித்து சத்ருவனுடைய நோக்கம் என்ன? நான் சாக வேண்டும், நான் அழிய வேண்டும். இதான் என்னை குறித்து சத்ரு நினைத்து வைத்திருக்கிற நினைப்பு. நான் சாக வேண்டும் என்பது சத்ருவனுடைய எண்ணம். கர்த்தர் எதற்காக என்னை தெரிந்தெடுத்தார் என்று சொன்னால்,
அந்த தாவீதின் வேரிலே சந்ததியிலே ராஜ்யபாரம் பண்ணுவதற்காக ஆளுகை செய்கிறவனாக இருக்க வேண்டும் என்று சொல்வது என்னுடைய ஆண்டவராகிய இயேசுவினுடைய விருப்பம், என்னுடைய தேவத்தினுடைய விருப்பம். நான் சாக வேண்டும். யோனத்தான் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் ஜீவன் போனாலும் பரவாயில்லை, தாவீது சாகக்கூடாது என்பதில் அவர் உயிரோடு இருந்தார். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? அவருடைய ஜீவனை கொடுத்து என்னை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி. யோவான் எழுதின சுவிசேஷம் 15:13 வாசியுங்கள். ஹூ இஸ் அ ஃப்ரெண்ட்? யோவான் 15:13 வாசியுங்கள். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும், ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுத்தவர் யோனத்தான். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? ஆமென். அதே யோனத்தானுக்கு அடையாளமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று சொன்னால், அவருடைய ஜீவனை கொடுத்தார். Who is your friend? என்று சொல்லி கேட்டால் வாட் இஸ் யுவர் ஆன்சர்? ஜீசஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். என்ன பிரிவிலேஜ் நமக்கு! இயேசு எனக்கு நண்பனாக கிடைத்திருக்கிறார். ஜீசஸ் இஸ் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஜீசஸ் இஸ் த ஒன்லி பெஸ்ட் ஃப்ரெண்ட். யோனத்தானுக்கு தன்னுடைய ஆத்மாவோ, தாவீதிற்கு தன்னுடைய ஆத்மாவை போல சிநேகித்த ஒரு சிநேகிதன் இருந்தார். அவர் சொன்னார், உனக்காக என்னுடைய ஜீவனையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னார். நமக்காக யார் ஜீவனை கொடுப்பால்? யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். ஏசாயா 53:3-5 வாசிக்கலாம். ஏசாயா 53:3-5 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமை பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவரே நாம் இருக்க வேண்டிய இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். தாவீது இருக்க வேண்டிய இடத்தை யோனத்தான் ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது 1 சாமுவேல் எது வாசிச்சோம் நம்ம? 19:1-6 வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 19:1-6 தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லோரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாய் இருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாய் இருந்து மறைவான இடத்தில் ஒளித்துக் கொண்டிரும். நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனோட பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோட தாவீதுக்காக நலமாய் பேசி பாருங்க, பரிந்து பேசுறான் பாருங்க. தாவீதுக்காக என்ன பண்ணுகிறான்? யோனத்தான் இன்டர்சீட்ஸ். ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக. எவ்வளவு அழகா பேசுறான் பாருங்க. இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறவர் என்பதை எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? ஆமென். இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறவர். ஆமென். சீக்கிரமாய் வசனங்களை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 22:31-32, எபிரேயர் 7:24-25, இரண்டாவதாக இன்னொரு நபர் எடுத்து வையுங்கள். லூக்கா 22:31-32, லூக்கா 22:31-32, அடுத்தபடியாக எபிரேயர் 7:24-25. பின்னும் கர்த்தர், சீமோனே 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 சீமோனே, இதோ கோதுமையை சுழகினால் புடைக்கிறது போல, கோதுமையை சுழகினால் புடைக்கிறது போல, சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டு, சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு எனக்கு உத்தரவு கேட்டான், ஆனால் நான் என்ன செய்யல? நானோ விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். யார் வேண்டிக் கொண்டதனால நம்முடைய ஜீவன் பிழைத்தது?
இயேசு வேண்டிக் கொண்டதுனால. யோனத்தான் தான் பரிந்து பரிந்து பேசுகிறான், இல்ல தாவீதே வேண்டாம், செய்யாதே, கூடாது, முடியாது என்று சொல்லி பரிந்து பேசினதை நாம் பார்க்கிறோம். அடுத்த ரெஃபரன்ஸ் வாசியுங்கள். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறி போகாத ஆச்சாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்ற முடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ரோமர் 8:33-34 வசனங்கள், அதே போல எபிரேயர் 4:14-16 வசனங்கள், ரோமர் 8:33-34. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாற்றுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். மரித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறவர். அவரே தேவனுடைய வலது பரிசுத்திலும் இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. தாவீதுக்காக கடைசி வரை போராடி கடைசி வரை வேண்டுதல் செய்த ஒரே ஒரு நபர் யோனத்தான் மட்டும்தான். எத்தனை பேர் ஆமானுத்துக்கு தாவீதுக்காக வேண்டுதல் செய்தவர் யார்? யோனத்தான். உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டுதல் செய்த ஒரே நபர் யார்? இயேசு மட்டுமே. எபிரேயர் 4:14-16, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாவம் இல்லாமல் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவோம். நமக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார். சாதாரண நபர்களைங்க, ஸ்ட்ராங்கான இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன். சவுளுடைய ராஜ்யபாரத்தில் யோனத்தானை காட்டிலும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன் யார்? The most influential person. Who is the most influential person in our life? Jesus. என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், இயேசுவுக்கு மேல ஒரு நபர் இருக்காரா? இல்லவே இல்லை. இயேசுவுக்கு மேல ஒரு நபர் இருக்காருன்னா சொல்லுங்க. உங்களுக்காக பரிந்து பேசுகிறது இயேசு. சொல்லுங்க, எனக்காக பரிந்து பேசுகிறவர் இயேசு. இப்ப நீங்க வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா, எவ்வளவு போல்டா, எவ்வளவு தைரியமா இருக்கலாம் சொல்லுங்க. நீங்க எந்த பிரச்சனையானாலும் மறந்து விடலாம். எந்த காரியமானாலும் அதை பற்றி உங்களுடைய சிந்தையில் வர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. பிகாஸ் யூ ஹாவ் அ மோஸ்ட் இன்ஃபுளுஷியல் காட் இன் யுவர் லைஃப். ஹிஸ் நேம் இஸ் ஜீசஸ். என் கூட சொல்லுங்க, இயேசு, 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 இயேசு ராஜா. நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், இயேசுவை விட இயேசுவுக்கு மேல ஒரு தெய்வம் இல்லை. இயேசுதான் தெய்வம். வாயில் அறிக்கை எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு இயேசுவை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். ஃபாதர் 4 நாளும் பாட வச்சார பாருங்க, இயேசு இயேசு இயேசு, இயேசு ராஜா, இயேசு இயேசு இயேசு, எங்க ராஜா. அதே சார்ஜ் ஆயிடுச்சு. அப்படியே இயேசுவை சொல்லுவதை போல ஒரு மேன்மை இருக்கா சொல்லுங்க ஐயா. இயேசுதான், அவர்தான். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர். யார் எனக்காக பரிந்து பேசுகிறவர் சொல்லும் பொழுது, இயேசு எனக்காக பரிந்து பேசுகிறவர். இனிமேல் நான் என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டும் இதில். தாவீதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெங்தனா இருந்திருக்கும், ராஜாவோட மகனை எனக்காக தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. கடைசியாக வாசியுங்கள், 1 Samuel 23:15-18 வாசியுங்கள். 1 Samuel 23:15 சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்தரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான். அவன் குடியிருந்தான். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி,
நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன், அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான், யோனத்தானோ தன் வீட்டிற்கு போனான். தாவீது இருந்தது காடு என்று சொல்லி சொல்லும் பொழுது actually that is a wilderness. காடுனா ஃபாரஸ்ட் கிடையாது. இஸ்ரேல் எங்க ஃபாரஸ்ட் இருக்கு? இட் இஸ் a wilderness. வனாந்தரத்திற்கு தாவீது ஓடி போய் ஒளிந்து கொண்டிருந்த பொழுது அது வனாந்தரத்திலும் பின்தொடர்ந்து வந்தவன் இந்த யோனத்தான். எங்கோ போய்விடலாம், வனாந்தரத்திற்கு போய்விடலாம் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கையை மாறின பொழுது கூட இருந்தவர் யார்? உங்களை தேற்றினவர் யார்? என்ன மாதிரி ஒரு தேற்றுதல் அவர் சொல்லுகிறார் பாருங்கள். திடப்படுத்தினான். காட்டில் இருக்கிற தாவீதின் இடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீ பயப்பட வேண்டாம், வனாந்தரம் போன உங்களுடைய வாழ்க்கையில் வனாந்தரத்தில் நீங்கள் இருந்த பொழுது உங்களை திடப்படுத்தினவர் இயேசு. அவர் சொன்ன முதல் வார்த்தை, மகனே சாம் பயப்படாதே. இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு உங்களை பார்த்து சொன்னாரா சொல்லலையா? உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்க. நீ பயப்படாதே. சொன்னவர் யார்? இயேசு. என் தகப்பனாகிய சவுலின் கை உண்மை கண்டுபிடிக்க மாட்டாது. அவன் ஒரு உறுதிப்பாடு கொடுக்காரன் பாருங்க, நீ ராஜாவாவ, நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பாய், அப்பொழுது நான் உமக்கு என்னவாக இருப்பேன்? இரண்டாவதாக இருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார். பிசாசுக்கும் அது நடக்கும் தெரியும். அதனாலதான் இந்த பிரச்சனை. சவுலை தாவீதை தேற்றினவன் யோனத்தான். உங்களையும் என்னையும் தேற்றினவர் யார்? இயேசு. யோவான் 14:26 வாசியுங்கள். யோவான் 14:26, அடுத்தபடியாக ரோமர் 15:4, கடைசியாக 2 Corinthians 1:3-5. முதல்ல என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நினைப்பூட்டுவாராக, அவர் உங்களை தேற்றுவார். அடுத்தது ரோமர் 15:4-6, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒருவரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன். யார் பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கக்கூடியவர்? இயேசு. பொறுமையும் ஆறுதலையும் அளிப்பவர் யார்? சத்தமா சொல்லுங்க, இயேசு. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்துள்ளவர்களாக இருக்கும்படிக்கு உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆறுதலை தரும் தெய்வம். 2 Corinthians 1:3-5 வாசிப்போம். 2 Corinthians 1:3-5. நமது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு பேர் என்ன? சகலவித ஆறுதலின் தேவன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சகலவித ஆறுதலின் தேவன். யார் அவர்? இயேசு மட்டும்தாங்க ஆறுதலின் தெய்வம். சகல ஆறுதலின் தெய்வம் இயேசு மட்டும்தான். அடுத்தது, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தாலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எங்களுக்கு வருகிற சகல உபத்திரவங்களிலும் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் யார்? இயேசு. இயேசு ஆறுதலின் தெய்வம். ஆமென். ஆமென். ரெண்டு முறை ஆமென். ஆமென். பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது. ஆறுதலும் அவர்னாலதான் பெருகிறது. பாடு பெருகுனா என்ன பெருகும்? நான் சொல்றேன் கவனிங்க ஒரு விஷயத்த. செங்கடல் ரெண்டா பிளந்தது எப்பொழுது அற்புதமா முடிஞ்சதுன்னா பார்வோன் பின்னால வந்ததுனாலதான் அற்புதம். பார்வோன் பின்னால வரலைன்னா வேடிக்கை பார்த்துட்டு நிற்பான். உள்ள போவானா? உள்ள போவானா? செங்கடல் எப்பொழுது அற்புதம்? பார்வோன்னால தான் அற்புதம்.
எதனால் உங்களுக்கு ஆறுதல்? சாத்தான் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆறுதல், எதிரிகள் இருப்பதனால உங்களுக்கு ஆறுதல். எதிரி இல்லைன்னா இயேசு எதுக்கு? எதிரி இந்த பக்கம் இந்த சைடு நிற்கும் நின்று கொண்டிருந்ததுனால தான் இந்த புறம் செங்கடல் இரண்டாக பிளந்தது, என்னவாக முடிந்தது? ஆறுதலாக முடிந்தது, அற்புதமாக முடிந்தது. பார்வோனே இல்லை, அம்பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு போயிருவான், அது பிளந்துச்சா, ஏதாவது சுனாமி வந்திருக்கும், உள் வாங்கியிருக்கும், வெளி வாங்கியிருக்கும்ன்றான், கடற்கரையே குடியிருப்பேன்னு சொல்லிடுவான். உங்களை புஷ் பண்ணினதே அவன்தான், உங்களை உள்ளே போக வச்சதே அவன்தான். அற்புதங்கள் எல்லாம் எப்பொழுது அற்புதங்களாக மாறுகிறது என்று சொன்னால், சாத்தான் உங்களை பின்தொடர்ந்து வரும் பொழுதுதான் அற்புதங்கள் அற்புதங்களாக மாறும். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினால் எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது. இயேசுவே நம்முடைய ஆறுதல். ஹல்லேலூயா. யோனத்தான் தாவீது, எத்தனை பேருக்கு இந்த செய்தி இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? இப்போ அந்த வசனத்தை வாசியுங்கள், 1 சாமுவேல் 18 திரும்ப அதே வசனத்துக்கு தான் வருகிறேன். மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள். யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்ததினால் அவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி, இப்ப நம்ம அடுத்த வாரம் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி தாவீதிற்கு கொடுத்தார். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு உடன்படிக்கை பண்ணின பொழுது எப்படி அவருடைய வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இதை கம்பேர் பண்ணி இதை படிக்கும் பொழுது இது கரெக்டா இருந்ததுன்னா அதுவும் கரெக்டா இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு யோனத்தானை பற்றி இவ்வளவு விளக்கமாக உங்களுக்கு நான் சொன்னேன், எப்படி இயேசுவுக்கு மாதிரியாக இருக்கிறார் என்று சொல்லி. யோனத்தான் தாவீதினுடைய உடன்படிக்கையை படிக்கும் பொழுது யாருடைய உடன்படிக்கை புரிய வேண்டும்? இயேசு நம்மோடு பண்ணின உடன்படிக்கை புரிய வேண்டும். அடுத்த வாரம் பாருங்கள், சால்வையை கலற்றி நமக்கு கொடுத்தார் என்பதை பார்க்க போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் உடன்படிக்கையின் தெய்வமாய் இருக்கிறார், அவர் நமக்கு ஆறுதலின் தெய்வமாக இருக்கிறார், நம்மை பாதுகாத்த தெய்வம், நம்மை பராமரித்த தெய்வம், நம்மை ஆசீர்வதித்த தெய்வம், நம்மை வழிநடத்தின தெய்வம் அவர்தான், இயேசுதான். இயேசுவை தவிர வேறு தெய்வம் இல்லை, இயேசுதான் நம்முடைய தெய்வம். கண்களை மூடி ஜெப நிலையில் காணப்படுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார், அந்த இயேசு நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அன்யுன்யக்கும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வரிய பெரிந்தும் நீடித்து நிலைத்திருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உளமருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஷலோம் என்று சொல்லி வாழ்த்துகிறோம்.